தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். குருநாதன், தகவல்கள். பத்மபிரியா, கொரோனா ஊரடங்கு காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 10 பணிமனைகளிலும் அனைத்து பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவிக்கப்பட்டதை அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் இன்று முதல் மாவட்டம் முழுவதும் பேருந்து சேவைகள் தொடங்கியுள்ளது. குறிப்பாக தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 10 பணிமனைகளில் உள்ள 513 பேருந்து சேவைகள் இன்று தொடங்கப்படுகிறது. இதில் புறநகர், அதாவது திருச்சி, திருவாரூர், நாகை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து 300 புறநகர் பேருந்துகளும், நகரப்பகுதிகளான தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட நகர பேருந்துகள் 213 இயக்கப்படுகிறது. இன்று காலை முதல் இந்த பேருந்து சேவை தொடங்கியதால் வேலைக்கு செல்பவர்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில் வந்து கடந்த 2 மாத காலமாக பேருந்து சேவை இல்லாததால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தற்போது இந்த பேருந்து சேவை தங்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருப்பதாகவும், உறவினர் வீட்டுக்கு வந்து திரும்ப செல்ல முடியாதவர்கள் இந்த பேருந்து மூலம் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு காலை முதல் திரும்பி செல்கின்றனர். மேலும் பேருந்தில் வரும் பயணிகள் வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே பேருந்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் 1 மணி நேரத்துக்கு 1 முறை பேருந்து நிலையங்களில் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பேருந்தில் வந்து ஒரு இருக்கைக்கு ஒருவர் மட்டுமே உட்கார அனுமதிக்கப்படுகின்றனர். காலை முதல் இந்த பேருந்து சேவை தொடங்கியதால் பல்வேறு பகுதிகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் பெண்கள் என அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த பேருந்து சேவையில் பயன்படுத்தி வருகின்றனர். நன்றி குருநாதன், தகவல்களை பகிர்ந்தமைக்கு. தமிழகத்தில் ஸ்ரீரங்கம், அரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற கோவில்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், தகவல்கள். பத்மபிரியா, கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கோவில்கள் தரிசனமும் ரத்து செய்யப்பட்டிருந்தது, கோவில்கள் மூடப்பட்டிருந்தது. சற்றற்குரிய 70 நாட்களுக்கு பிறகு அந்த முழு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலே திருச்சியிலே பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாத திருக்கோவில் திறக்கப்பட்டு காலையிலிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். முகக்கவசம் அணிந்து கைகளிலே சானிடைசர் தெளிக்கப்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். முதல் நாள் என்பதால் ஒரு அனுமதி சீட்டு இல்லை என்றாலும் கூட, முன்பதிவு தேவையில்லை என்றாலும் கூட பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு. பெரும்பாலும் உள்ளூர் சிறுகத்தை சுற்றியுள்ள பக்தர்கள் தான் பெரும்பாலும் வந்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வழக்கம் போல கூட்டம், பக்தர்கள கூட்டம் வரும் என்றும் கோவில் நிர்வாகத்தில் தெரிவிக்கிறார்கள். பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயில் மட்டுமல்லாமல் மலக்கோட்டை தாயுமானவர் கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில், பஞ்சபூத தலங்களிலே நீர்த்தலமாக போட்டப்படுகிற திருவானைக்காவல் ஜம்புகோசரர் கோயில், பக்தி தலங்களில் சிறப்பு பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட திருச்சியை சுற்றி இருக்கிற சிறப்பு பெற்ற பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலங்களாக இருக்கிற கோயில்களிலும் பக்தர்கள் இன்று காலையிலிருந்து சமூக இடைவெளி பின்பற்றி இதே வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றி தரிசனம் செய்து வருகிறார்கள். நன்றி மகேஸ்வரன், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.